Hello guys, welcome to our journey. Like, share and subscribe to Vivita's journey. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஹால் பார்ட் டூ தான் பார்க்க போறோம். பார்ட் டூல நமக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் வைப்ஸ்ல இருந்து லிக்கரைஸ் பாடி லோஷன். இந்த லோஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியோட பாத்தீங்கன்னா இது ரொம்ப வாட்டரி கூட. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப வாட்டரி, சீக்கிரம் அப்சர்வ் ஆகுது. ஆனா வந்து இதோட ஸ்மெல் வந்து எத்தனை தடவை மூந்து பார்த்தாலும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எனக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை நம்ம காசுக்கு கேட்டால் தான் இது இருக்கும் வீட்டில். ஆனால் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு எசென்ஷியல் ஆயில்ஸ். இது வந்து ரெண்டுமே வந்து குட் வைப்ஸ்ல இருந்து தான். ஒன்று வந்துட்டு கேக்டஸ். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹேருக்கு வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷன் ஃபீடர். இது நல்ல நியூட்ரிஷன்ஸ் நிறைய இதில் இருக்குது கேக்டஸில். நீங்கள் இந்த கேக்டஸ் ஆயில்னு இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு இதை விட கம்மி ப்ரைஸில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேக்டஸ் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் அடுத்து வந்து வீட்ஜோம். நான் உங்கள் ஹேர் வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் எது கூட பெஸ்ட்டாக நீங்கள் பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை லீவ்ஸ் எசென்ஷியல் ஆயில். இதுவும் நான் குட் வைப்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஏன் நான் குட் வைப்ஸ் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும் இன் கம்பேர்டு டு அதர் ப்ராடக்ட்ஸ். அதனால தான் ஸோ இதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஆயில் வந்து நார்மல் ஆயிலை விட கொஞ்சம் அந்த ஆயிலினஸ் பிசுப்பிசுப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ ஆயில் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஆயில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அந்த ஆயில் போட்டால் அந்த மாதிரி ஒரு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி கழுத்தை சுற்றிலாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. ஸோ ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நவரத்னா ஆயிலில் வரும் இல்லையா, பயங்கரமாக குப்புற ஒரு ஸ்மெல், ஐயோ நவரத்னா என்ன அந்த மாதிரி ஒரு ஸ்மெல், அந்த மாதிரி ஸ்மெல்லாம் கிடையாது. இது கொஞ்சம் நல்ல ஸ்மெல், நல்ல ஒரு காமான ஸ்மெல்லாகவே இருக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரி ஸ்மெல் கிடையாது. ஸோ இதை பற்றி இவ்வளோ தான். இதை நான் வந்து ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை. நேற்று வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். அது ஆக்சுவலி தெரியலை, எனக்கே தெரியாமல் அந்த வீடியோ ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணி எடிட் பண்ணேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்து லாவெண்டர் ஃபுட் க்ரீம். ஸோ இந்த ஃபுட் க்ரீம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளெண்ட் ஆகுது, நல்லா இருக்குது. ஃபுட் க்ரீம் ஏன் கையில் போடுறேன்னு கேட்காதீங்க, கையில் நான் சும்மா டெஸ்ட் தான் பார்க்குறேன். அந்த லாவெண்டரோட ஸ்மெல்லும் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி நேச்சுரலாக காமாக இருக்குது. இது நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களோட கிராக்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், இதை யூஸ் பண்ணி பார்க்க சொல்கிறேன் அம்மாவை. அம்மாவுக்கு தான் நிறைய கிராக்ஸ் இருக்குது. ஸோ அம்மாகிட்ட கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்கிறேன். நான் இது இதுக்கும் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இது ஃப்ரீயாக தான் வந்துச்சு, இருந்தாலும் நான் இதோட ரிவ்யூ போடுறதுக்கான காரணம் வந்து இதை நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிஎஸ்லேருந்து வந்து கெராட்டின் ஷாம்பு. இதுவும் நமக்கு ஃப்ரீயாக தான் வந்துச்சு. ஆனால் இந்த ஷாம்புல நான் மோந்து மோந்து பார்த்த வரைக்கும் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் பிடிக்காததுக்கு ஒரே காரணம் எனக்கு தலைவலி வந்துடும், பயங்கர இரிட்டேஷன் ஆகிடும். அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி தலைவலியோடு மாறி இருக்கும். ஸோ அதுதான், அதனால இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் இருக்குது. எதுவுமே எனக்கு பிடிக்காது, அந்த வகையில் எனக்கு எதுவும் பிடிக்கலை அந்த ஸ்மெல் மட்டும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஆக்சுவலி என்ன யூஸ் பண்ணி சுத்தமாக யூஸ் பண்ணி பார்க்கல, இது இவ்வளோதான் இருக்குது ஆக்சுவலாகவே. ஸோ அடுத்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பவுடர்ஸ் ஏஎல்பிஎஸ்லேருந்து. அதை பற்றி தான் நான் இது பேசியிருந்தேன் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கறவங்க தயவுசெய்து போய் பாருங்க அப்படிங்கிறத நான் இங்கே தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஆக்சுவலி வெட்டிவேர் ரூட். இது வெட்டிவேர் ரூட் பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முடிக்கு. இது வந்துட்டு ஆக்சுவலி டேண்ட்ரஃப் எல்லாம் இருந்ததுன்னா நல்லா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுத்துரும். ப்ரொமோட்ஸ் இது ஹேர் க்ரோத்தும் ப்ரொமோட் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஸ்பிளிட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பிளிட்டிங்ஸ் வந்து இல்லை எனக்கு அடிக்கடி வரும், ஸ்பிளிட்டிங்ஸ் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக போகாது. ஸ்பிளிட்டிங்ஸை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வராமல் இது ப்ரொவென்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இதை வாங்கி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பிளிட்டன்ஸோடு இருந்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பிளிட்டன்ஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர, எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்பிளிட்டன்ஸை கட் பண்ணிடுங்க, பரவாயில்ல போனால் போயிட்டு போது எக்ஸ்ட்ரா வந்து முடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். முடி போயிடுதே முடி போயிடுதேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ஸ்பிளிட்டன்ஸோடு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளர்ச்சியே இருக்காது. ஸோ தட் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் ஒருக்கா ஸ்பிளிட்டன்ஸ் வர சான்சஸ் கம்மியாக இருக்கும். இது மட்டும் போட்டால் பார்த்தாது, தண்ணி நிறைய குடிச்சு கொஞ்சம் ஹெல்த்தியும் பார்த்துக்கணும். ஸோ அடுத்து நான் காமிக்க போகிறது லிக்கரைஸோட லிக்கரைஸ் பவுடர். ஸோ இந்த பவுடர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன். நான் முதல்லேருந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறேன், ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு லிக்கரைஸை விட ஒரு பெரிய சொல்யூஷன் கிடையவே கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணால் கூட அதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரணும்.
நீங்கள் கேட்கலாம், பொடி போட்டுகிட்டே இருந்தால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆகிடாதா ஸ்கின் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் மறந்துடவே மறந்துடாதீங்க, முதல்லலாம் நம்ம கடல மாவு அப்புறம் இந்த பச்சை பயிறு மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் குளித்தோம். நம்ம அந்த அந்த டைம்லலாம் நமக்கு ஒன்றுமே ஆக கிடையாது. ஸோ நான் தைரியமாக நீங்கள் இந்த பவுடர்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃபேஸில் மாஸ்க் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் உங்கள் ஹைப்பர்பிக்மென்டேஷன் குறைஞ்சிரும். இது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி அது இல்லை என்கிட்ட. ஸோ அதனால தான் நான் இது எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆனாலும் அது கம்ப்ளீட்டாக ரொம்ப நாளைக்கு இல்லை. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், இதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அடுத்து நான் காமிக்க போகிறது ரோஸ் பெட்டல்ஸ். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு எப்படின்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ பிம்பிள் வந்து நல்லா வீங்கி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பிம்பிள் மேலே இது வைக்கும்போது அந்த பிம்பிள் வந்து கொஞ்சம் அந்த வீக்கம் மட்டும் கம்மியாக இருக்கும், கெட்டியாக இருக்கும் இல்லையா பிம்பிள்ஸ், உள்ள பஸ் எதுவும் இல்லாமல் கெட்டியாக இருக்கும். அந்த பிம்பிள்ஸ் மேலே இது வைக்கும்போது அந்த அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறைஞ்சிரும். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹேர் வந்து ஒரு சூதனிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும், நல்ல ஒரு மாதிரி சாஃப்டாக சில்கியாக நல்லாயிருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஹேரு. பார்த்தாலே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும், அந்தளவுக்கு இது உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறது க்ரீன் டீ. இது வந்து போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. க்ரீன் டீ வந்து நீங்கள் வெதர் டோனராக எடுத்துக்கலாம், இதாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அது உங்களுக்கு போர்ஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது வந்து டைட்டன் பண்ண போர்ஸை டைட்டன் பண்ணி, இது வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்கிறதுனால போர்ஸ் எல்லாம் கூட க்ளீன் பண்ணிடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னைக்கு ஏஎல்பிஎஸ் ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறதுக்கான ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் இது என்னென்னா இது எல்லாமே வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட். நீங்கள் காமிக்கிற இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே நான் காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம 500,000 போட்டு வாங்கி பியூட்டிக்காக செலவு பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. ஈவன் தோ அது வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலோட பார்ட்டாக இருந்தால் கூட நம்ம காசு கம்மியாக செலவு பண்ணி அதுக்கு நம்ம பார்த்தா போதும். ஸோ அடுத்து நம்ம காமிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மீத்தி. இந்த முல்தானி மீத்தி வந்து ரொம்பவே நல்லது. நல்லா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து உங்கள் ஃபேஸில் ஒரு தயிரோ இல்லை வந்து ரோஸ் பவுடரோ மிக்ஸ் பண்ணி போட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஸோ முல்தானி மீத்தி ட்ரை பண்ணாதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த பிரைட்டன் அப்படி இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் வந்து ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்அப் ஆன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் முல்தானி மீத்தி. இதுவும் வந்து ஒரு காஸ்ட் வந்து அரவுண்ட் 100 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாண்டல்வுட் பவுடர், சாண்டல்வுட் பவுடர் இந்த பவுடர் நான் வாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குட் வைப்ஸோட பவுடர் விட காஸ்ட் கம்மி. அண்ட் ஆல்சோ இதுவும் வந்துட்டு ஆக்னேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆக்னேஸ் மேலும் போட்டோம் அப்படின்னா அந்த ஆக்னே மார்க்ஸ் கூட கொஞ்சம் நாளில் போயிடுது. ஸோ அதனால தான் நான் அந்த பவுடர் வாங்கினேன். அதே அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உப்டனோட பவுடர். இந்த உப்டனோட பவுடரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது, ரொம்பவே நல்ல. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முல்தானி மீட்டி மாதிரி வந்துட்டு நீங்கள் பாத் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் மாஸ்காக போட்டுட்டு நீங்கள் குளிக்கும்போது எங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா குளிக்கும்போது இது இது உங்களோட ஸ்க்ரப்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அது கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணும்போது அது நல்லாவே வந்துட்டு உப்டன் நிறைய உப்டன் பவுடர்ஸ் வந்து ஸ்க்ரப்ஸாக கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பவுடர் வந்து நீங்களே மாற்றி யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த முல்தானி மீட்டி அந்த உப்டன் இது ரெண்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை மாஸ்காகவும் இதை வந்து உங்கள் ஸ்க்ரப் கூட சேர்த்தும் யூஸ் பண்ணுங்கள். இல்லையா அடுத்து வந்து நான் ஒரு காட்டன் பேட் வாங்கினேன், காட்டன் பேட்ஸ். ஸோ இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, 55 rupees தான் இது. ஆக்சுவலி இதில் வந்து 30 pieces வருது, 30 pieces டபுள் சைடு ரெண்டு சைடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதுலலாம் வந்து ஒரு சைடு தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், பட் இது ரெண்டு சைடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து பெல்லா காட்டன் இருக்குது. இதுவும் நீங்கள் பர்பிளில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த காமிச்ச ப்ராடக்ட் எல்லாத்தோட ரிவ்யூமும் ஆஸ் ஐ செட் நான் வந்து 1 month அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நானும் உங்களை மாதிரி ட்ரை பண்ண தான் போகிறேன். எனக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பர்பிள்லேருந்தும் எல்லா ஆப்ஸ்லேருந்தும் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி நீங்களும் வாங்கி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நம்ம ஒன்றும் அதிக ரேட் கொடுத்து வாங்கி போடணுன்ற அவசியம் இல்லை, கம்மி ரேட்ஸ்லேயே நமக்கு நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் உங்கள் அது ஃபஸ்ட் ரேட்டிங்கில் இருக்குது இது ஃபஸ்ட் ரேட்டிங்கில் இருக்குன்னு வாங்காமல் உங்கள் ஃபேஸ்க்கு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமுக்கு என்னது வாங்கணும் அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஸோ அது வாங்கினீங்கன்னா அப்படி பார்த்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு டிப் அண்ட் பேசிக்கான ஒரு சீக்ரெட்டும் கூட.
ஸோ நம்ம சாம்பிள்காக ஒன்று ஒன்று பிரித்து பார்க்கலாம். முல்தானி மீத்தி இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ்க்காகன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ராடக்ட் இந்த இடத்துல இருக்கும். எப்பயுமே கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. ப்ராடக்ட்டையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். ஸோ ஏன் இதை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னடா இது பவுடர்ஸ் நம்ம வாங்குறோமே எப்படி இப்படி ஒரு பேக்கேஜில் வருதே, எப்படிடா உயிரோடு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்லாக், இது வந்து எடுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் போல். அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்களாக ஓப்பன் பண்ணும்போது இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் வரும்போது பேக்கேஜிங்கில் அது எப்படி வரும்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே. இது ஆக்சுவலி ஒரு ஜிப்லாக் பவுச் மாதிரி இருக்குது. இந்த பவுச்சுக்குள்ளே வந்துட்டு, இந்த பவுச்சுக்குள்ளே வந்து ஜிப்லாக் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்கிறது என்ன அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. இல்லாட்டினா கூட நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஏர் டைட்டாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி எந்த பவுடராக இருந்தாலும் நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னர் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஏர் டைட் கண்டெய்னர் கடையில் எனக்கு அந்த அளவுக்குலாம் கண்டெய்னருக்காகலாம் சர்வ் பண்ண முடியாது அப்படின்னா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா திருகிற மாதிரி மூடி போடுறது, நல்லா டைட்டாக போட்டுருங்க. ஸோ அது ரொம்ப நல்லது, அவ்வளோதான். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுட்டு நாளைக்கு இன்னொரு டயட் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். கிடையாது, அதான் பண்ணும் பண்ண. ஆக்சுவலி வச்சுக்கோ, பேக்கேஜிங் வந்து கைக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஆஃப் பண்ணிக்கோ. ஸோ கைஸ் இன்னைக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணு.